राजराजेश्वरी अम्बीरा राजराजेश्वर अरुण मतलब
ராஜ்யத்திலே இருக்கின்ற மகாசக்தி சுப்ரீம் பவர் அத்தனையும் இப்பொழுது வந்து இந்த குடிவரத்திலே அனைத்தையும் தன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்த குடிவரத்திலே வீற்றிருக்கின்ற அந்த தெய்வ மகாசக்தி ஆதி பராசக்தி ஆகிய ராஜராஜேஸ்வரி இங்கே வந்து ஒரு கால் இரண்டு முகம் மூன்று கண்கள் அனைத்து ஜீவராசிகளுடைய பாவங்களையும் தன்னுடைய ஜனா முடிகளாக ஆக்கி கொண்டு இங்கே இந்த குடிமரத்திலே நிற்கின்றாள். அவளிடத்திலே ஒவ்வொருவரும் வாருங்கள், வழிபடுங்கள், உங்களையெல்லாம் நான் என்னோடு உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி உயர்த்தி வைத்து உங்களுக்கு நல்ல வாழ்வினை தருகின்றேன் என்று அவள் காண்பிக்கின்ற ஒரு சிறு திருவிளையாடெல்லாம் இந்த கொடியேற்று விழா. கீழே இருந்த கொடிச்சீலையிலே உள்ள சிம்மம் இப்பொழுது மேலே சென்று விட்டது. இறைவனுடைய பாதங்களிலே சென்று அங்கே இரண்டரை கலந்து நிற்கின்றது. அதற்கு தடையாக இருந்த இந்த வெப்பை வடிவிலே இருக்கின்ற பாசங்கள் கர்மங்கள் அனைத்தும் இப்பொழுது நீங்கி ஆணவம் அடங்கி ஒடுங்கி இந்த கொடிச்சீலையிலே இருக்கின்ற சிம்மம் மேலே சென்றது போல நீங்கள் எல்லோரும் உயர்நிலை வருவீர்கள் என்று எல்லோரையும் அழைத்து வரம் கொடுக்கின்றால் ராஜராஜேஸ்வரி. எல்லா தெய்வ சக்திகளும் இங்கே வந்துவிட்டன. ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற பூஜையினாலே அபிஷேகங்களினாலே எதற்கு நிறைய குடம்புடமாக பால் அபிஷேகம் செய்கிறோம் என்று பலருக்கு சந்தேகப்படும். அந்த பால் அபிஷேகம் செய்வதனாலே வருகின்ற பலன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மட்டும் அல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் சென்று சேரும் என்பதனாலே பக்தர்கள் கொடுப்பதை சிரமம் பாராது ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் செய்கிறார்கள். தொண்டர்கள் அந்த பாலை சுத்தம் செய்து இடத்தை மிகுந்த சிரமத்தின் பேரிலே பரிசுத்தப்படுத்துகிறார்கள். அங்கு செல்லுகின்ற பால் போய் சென்று தங்கி நிற்க போகின்றது துர்வாசனை கந்தம் எல்லாம் வரும். அதையெல்லாம் சிரமத்தை பாராது செலவு செய்து அதையெல்லாம் பரிசுத்தப்படுத்துகிறார்கள். எதற்காக என்றால் அன்னையினுடைய ஒவ்வொருவருக்கும் வந்து சேர வேண்டும் என்பதற்காக. அத்தகைய சிறந்த ஒரு விழாவாக இந்த கொடியேற்று விழா நடைபெற்று இருக்கின்றது. நம் அனைவருடைய கர்மங்கள் நல்ல செயலாக இருந்தாலும் தீய செயலாக இருந்தாலும் அவை நமக்கு பிறவிக்கு காரணமாக அமைந்துவிடும். நல்ல புண்ணியம் செய்து வாழுகின்ற அனைத்து மக்கள் ஏனைய ஜீவராசிகள் எல்லாம் மரங்கள் பூக்களை ஆலயத்திலே இறைவனுக்கு கொடுக்கின்றன. புல் பூண்டு முதலான அரங்கு முதலானவை ஆலயத்திலே அர்ச்சனைக்கும் உபமத்துக்கும் உதவுகின்றன. இன்னும் சமித்து முதலான பிறகுகள் எல்லாம் உபம காரியங்களுக்கு வந்து பயன்படுகின்றன. எனவே அவைகளும் புண்ணியம் செய்கின்றன. அறிவு இல்லாவிட்டாலும் கூட ஐந்து விதமான புலன்கள் அவைக்கு இருக்கின்றன. ஆறாவது அறிவு தான் இல்லை, பஞ்ச புலன்களும் இருக்கின்ற அவை. யாராவது நம்முடைய பூவை கொண்டு போய் கோயிலிலே கொடுப்பார்களா? இங்கெல்லாம் பெண்மணிகள் தாம்பாளத்திலே அழகாக பூவை அடுக்கி அடுக்கி கொண்டு வந்து கொடுக்கிறீர்களே, அந்த மரங்களுக்கு புண்ணியம் போய் சேரும். அதை கொண்டு வந்த கொடுத்த புண்ணியம் உங்களுக்கு சேரும். அப்படி ஒவ்வொரு ஜீவராசிகளும் புண்ணியத்தையும் செய்கின்றன. புண்ணியத்தின் பயனாலே அவை மீண்டும் வந்து பிறந்து இங்கு புண்ணியத்துக்கான பலனை அனுபவிக்க வேண்டும். அனைவரும் பாவத்தையும் செய்துதான் வாழ்கின்றோம். அதனாலே பாவத்துக்கான பலனை அனுபவிப்பதற்காக இங்கு வந்து தரித்திரம் நோய் துன்பம் கஷ்டம் சண்டை சச்சரவு இவைகளை எல்லாம் நாம் சந்தித்து அனுபவித்து வாழ்க்கையிலே துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும். எனவே நம்முடைய கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் அதை அதன் பலாபலனை அனுபவித்து தொலைத்து தீர்ப்பதற்காக மீண்டும் நமக்கு பிறவி வந்து சேரும். அன்னை சொல்லுகிறாள், இந்த பிறவி உங்களுக்கு இனிமேல் வேண்டாம், நீங்கள் செய்த கர்மா அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன், நீங்கள் பரிசுத்தமாக ஆகி இனிமேல் புறவாத பெருபலத்தை உங்களுக்கு தருகிறேன், எல்லோரும் வந்து விழாக்காலங்களிலே தரிசியுங்கள் என்று அழைக்கின்றான். அத்தகைய சிறந்த கருணை நிறைந்த பெருவிழாவாகிய இந்த பிரம்மோற்சவத்திலே இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திருவிளையாடல்களை புரிந்து விதம் விதமான அலங்காரங்களோடும் விதம் விதமான சரித்திரம் சம்பந்தமான உற்சவங்களை எல்லாமே அன்னை மீண்டும் 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 நமக்கு வலியுறுத்துகிறாள். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பஞ்ச குலங்களையும் ஆண்டவனுக்காக அர்ப்பணித்து மனசிலே இறை சிந்தனையோடு தியானம் மெடிடேஷன் செய்து அனைவரும் ஆண்டவனுடைய அருளை பெறுங்கள். நீங்கள் தியானம் செய்து நினைக்க நினைக்க உங்களை தேடி நாடி அருகிலே சமீபத்திலே நான் வந்து கொண்டிருப்பேன். உங்கள் உள்ளம் புனிதமாக பரிசுத்தமாக அழுக்காறு இல்லாமல் பொறாமை இல்லாமல் எப்பொழுது சுத்தமாக இருக்கின்றதோ அப்பொழுது நான் அங்கே வந்து குடிகொண்டு விடுவேன் என்று நமக்கு தேவி பல உபநிஷதங்கள் ஆகமங்கள் வாயிலாக புலப்படுத்தினார். இப்பொழுதும் அருமையான இந்த உற்சவ விழா இம்முறை
விஸ்வநாத சிவாச்சாரியார்கள் தலைமையில் இந்த மகோத்சவம் நடைபெறுகின்றது. அவரை முன்பு இங்கிருந்து ஊருக்கு நீங்கள் வழி அனுப்பி வைக்கும் போது நான் வந்து வாழ்த்தி அனுப்பினேன். இப்பொழுது அவர் வந்து மகோத்சவம் செய்யும் பொழுதும் வந்து வாழ்த்தி அனுப்புகின்ற பாக்கியம் அன்னை தந்திருக்கின்றாள். எனவே இந்த தர்மகர்த்தா அவர்கள் எல்லோரும் என்னுடைய பிறந்த இடமாகிய செங்காலையை சேர்ந்தவர்கள். அங்கிருந்து வந்து ஆலயம் ஆரம்பித்து முதன் முதல் கமலநாதர் குற்ற குடியிருக்கும் பொழுது கூட நான் இங்கு வந்திருந்தேன். அப்பொழுதும் விஸ்வநாத சிவாச்சாரியார் சுப்பிரமணிய குருக்கள் இருந்த அப்படி பல வருடங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற இந்த விழா மேலும் 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 வளர்ச்சி அடைந்து இப்பொழுது புது பதிவோடு புத்துணர்வோடு மிகுந்த சிறப்பான முறையிலே உலக பிரசித்தி பெற்று விளங்குகின்ற இந்த ஸ்கோலி அம்பாள் ஆலயம் மேன்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். தர்மகர்த்தாக்களும் உபயம் செய்கின்ற அடியார்களும் தொண்டு செய்கின்ற பெருமக்களும் அர்ச்சக பணிபுரிகின்ற சிவாச்சாரிய பெருமக்கள் அனைவரும் எல்லா விதமான சிறப்புகளோடு தீர்க்க ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த சந்தர்ப்பத்தை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி வணக்கம். நம பார்வதி பதவியே மற்றும் இலங்கை வெளிநாட்டிலிருந்து கனடாவுக்கு சென்று அங்கிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற இலங்கையிலே மிகவும் பிரபல்யமான ஸ்ரீதேவி மெல்லிசை குழு என்று நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அந்த மெல்லிசை குழுவின் ஸ்தாபனராக இருக்கின்ற மதிப்புக்குரிய சோமாஸ்கந்த குருஜி என்று அழைக்கக்கூடிய அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இப்பொழுது சிறிது நேரம் இங்கே அவரும் உரையாடுவார் என்பதை கூறி அதனைத் தொடர்ந்து அம்பாள் நிதி விழாவிலும் நிகழ்வும் நடைபெற்று தீவிதி பிரசாதம் வழங்கப்படும். அடியவர்கள் அனைவரும் பொறுமையாக இருந்து இவ்விழாவை சிறப்பித்து எம்பெருமாட்டியின் திருவர்களுக்கு ஆராதமாறு வேண்டி அவரை இப்பொழுது பேசும் ஆரம்பிக்கின்றேன். இன்றைய இந்த மகோத்சவத்திலே அம்பிகையினுடைய இந்த ராஜராஜேஸ்வரி அம்பாள் வந்து எங்களுடைய குலதெய்வமாக இருக்கிறாள். அதனால இந்த அம்பிகை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததற்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சக்திமயமாக வீற்றிருக்கின்ற உங்கள் மத்தியிலே அம்பிகை சக்தியாக வழிபடுகிறாள். ஆனால் நீங்கள் இருப்பவர்கள் எல்லோரும் அதிகமாக சக்திகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் சிவம் சும்மா இருக்கின்ற ஒரு பொருள் சக்தி தான் இயக்கும். வீட்டிலையும் அவர் சும்மா இருந்தாலும் சமைச்சு கொடுக்கிறது நீங்க தான், இயக்கிறது நீங்க தான். அதனால்தான் சக்திகள் அந்த அம்பிகை. நாங்கள் பொதுவாக திருவாரத்திலே சொல்வார்கள், நடமாடும் கோயில்கள். உங்களுடைய இதயத்திலே இறைவன் எப்பொழுதும் அம்பிகை இருக்கிறாள் என்றால் நீங்களும் ஒரு நடமாடுகின்ற கோயில்கள் தான். அதனாலே நடமாடுகிற கோயில்கள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அந்த அம்பிகையினுடைய அருளை பெறுவதற்காக இங்கே அம்பிகை உள்ளே இருந்து அருள் கொடுக்கின்றவள் கொஞ்சம் வந்து வழியிலே வந்து உங்களுக்காக தம்பத்துக்கு வருகிறாள். நீங்கள் கிட்டே வருகிறீர்களோ இல்லையோ அம்பிகை உங்களை தேடி வழியே வந்து விட்டாள். இந்த உற்சவம் முடியும் வரை இதிலே இருந்து உங்களுக்கு அருள் தருவாள். இப்படி கிட்ட கும்பிடக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதனாலே அம்பிகை திருவருளை எப்பொழுதுமே தருவாள். இல்வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை தரக்கூடியவள் அவள் தான். பொதுவாக அபிராமிப்பட்ட சொன்ன மாதிரி கலையாத கல்வி, குறையாத வயது, கபடுவாராத நட்பு, இது மூன்றும் எங்களுக்கு முக்கியமான ஒரு பொருள். படிச்சிருக்கணும் கொஞ்சமாவது, அந்த படித்ததும் மறக்காம இருக்கும். கலையாத கல்வி, குறையாத வயது எப்பவும் இளமையா இருக்கும். எனக்கு அந்த சக்தியை அம்பாள் கொடுத்துருக்காங்க. எப்பொழுதுமே இளமையா இருக்கணும், அது அவளுக்கு வேண்டும். நோய் இல்லாத உடம்பு, அந்த நோய் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். அது எத்தனையோ பேருக்கு கிடைக்குது, எத்தனையோ பேருக்கு கிடைக்கிறது. அதனால எல்லாத்தையும் தரம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தாழ்வு அறியாத மனம் தரும். இல்வாழ்வுக்கு தேவை என்னவென்றால் பணம் தேவை. அதை எப்படியும் பார்த்து கட்டலாம் என்று சில பேர் பிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுக்குத்தான் ஒரு அடிப்படை சமயத்திலே சொன்னார்கள், அறம் பொருள் இன்பம். அகத்தினாலே பொருளை சேர்த்து இன்பத்தை அனுபவிக்கின்றவர்கள் ஒரு வெற்றி அடைவார்கள். அறம் பொருள் இன்பம் வேண்டும்.
मीन सब मारे उम्मीद मुझे सदिक्रेन